மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ள மும்மொழிக் கொள்கைக்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்திருப்பதை திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்கள் வரவேற்றுள்ளனர். இதுகுறித்து திமுக தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள முகநூல் பதிவில் புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரால் மும்மொழி திட்டம் புகுத்தப்படுவதை எதிர்த்துள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மத்திய அரசின் மொழிக் கொள்கை மட்டுமின்றி கல்விக் கொள்கையே பல்வேறு தவறுகளை கொண்டதாகவும் இது மாணவர்களின் கல்வி உரிமையை பறிப்பதாக உள்ளது என்பதை சுட்டிக்காட்டி திமுக கூட்டணி கட்சித் தலைவர்கள் முதலமைச்சருக்கு எழுதியுள்ள கடிதத்தின் அடிப்படையில் மத்திய அரசுக்கு தமிழகத்தின் எதிர்ப்பை பதிவு செய்யுமாறும் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். பாமக நிறுவனர் எஸ் ராமதாஸ் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் தமிழ்நாட்டில் மும்மொழிக் கொள்கை நடைமுறைப்படுத்தப்படாது என்றும் இருமொழிக் கொள்கையே தொடரும் என்றும் முதலமைச்சர் அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது மற்றும் பாராட்டத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் 8ஆம் வகுப்பு வரை அனைவரும் தேர்ச்சி என்ற கொள்கை தொடரும் என மாநில அரசு அறிவிக்க வேண்டுமெனவும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மும்மொழி திட்டத்தை தமிழக அரசு ஏற்காது என்றும் இதனை கைவிடுமாறு முதலமைச்சர் கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது என்று கூறியுள்ளார். இத்தோடு நின்றுவிடாமல் தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு முற்றிலுமாக நிராகரிக்க வேண்டுமெனவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு வலியுறுத்தி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.